Welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சி நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் வாட்டர் ப்ரிபரேஷன் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இந்த ஹேர் வாட்டரை நீங்க ரெடி பண்ணி நீங்க உங்க ஹேர்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கிறதுக்கு இந்த ஹேர் வாட்டர் ப்ரிபரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் வாட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் வாட்டரை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன், எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து இதில் நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, ஆவாரம் பூ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த ஆவாரம் பூவை நம்ம பயன்படுத்தி அந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பொதுவாக நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண் எரிச்சல் இந்த மணிக்கு தான் இது வந்து நம்ம பயன்படும் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இது முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த ஆவாரம் பூ வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெமெடியில் நான் அதுக்காண்டி தான் ஆவாரம் பூ வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஒரு க்ளீனான பவுலில் அந்த இதழ்களை மட்டும் நம்ம நல்லா எடுத்துக்கலாம். பூப்பொடியை ஆவாரம் பூவை தொடர்ந்து நம்ம எடுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கருவேப்பிலையோட அந்த இலைகளை தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை இலைகளை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே நல்லது, முடியை நல்லா அடர்த்தியாக கருமையாக மாற்றி கொடுக்கும். இதை இன்டேக்காக நம்ம ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி இளநரை பிராபலங்களை நீக்கி கொடுக்கறதுக்கும் இந்த கருவேப்பிலையோட இந்த இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நம்ம ரெமெடியில நான் வந்து கருவேப்பிலையோட அந்த இதையும் எடுத்து வந்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த கருவேப்பிலையை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, வேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வேப்பிலையை பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்ல நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப உடல்ல இருக்கக்கூடிய இந்த வேப்பிலையை பார்த்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்ப நம்ம முடியில் இருக்கக்கூடிய அந்த பேன் பொடுகு தொல்லையை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த வேப்பிலை இலைகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நான் வேப்பிலை இலைகளையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய காரத்தன்மை பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடி வளர்ச்சிக்கும் வந்து ரொம்பவே நல்லது. முடி உதிர்தல் பாப்புலத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் இஞ்சியும் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி வந்து போதும், அதையும் நம்ம அந்த ஆவாரம்பூ கூடியே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வேப்பிலையும் எந்த அளவுக்கு எடுக்கலாங்கிறத இப்போ பார்ப்போம். நல்லா ஒரு க்ளீனான பவுலில் கருவேப்பிலை வேப்பிலையில் இதை வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஒரு 10 இலைக்கான எடுத்தாலே போதும். வேப்பிலையும் அதே அளவுக்கு தான், வேப்பிலை கருவேப்பிலை ரெண்டுமே அந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் ஒரு பேனில் வச்சுட்டு வந்து காட்டுறேன். இது கூட இன்னும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு பொருள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேனில் வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த பக்கத்தில் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வேப்பிலை கருவேப்பிலையோட அந்த இலைகளை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு இந்த பக்குவத்துல நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சியோட அந்த பீசஸ் போட்டுலாம் இது ஒரு 2 minutes கொதிக்கட்டும் பாத்தீங்கன்னா நல்லா நம்ம இது பண்ணியாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஆவாரம் பூவோட அந்த இதழ்களை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கொதிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் வந்து நம்ம இது கூட புளிய போறோம் லெமனை வந்து நம்ம இது கூட புளியறப்ப தான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த முடி வளர்ச்சிக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும் அதனால ஒரு ஹாஃப் லெமனை வந்து புளிஞ்சிக்கலாம் लेमनோட சாறு வந்து புளிஞ்சாச்சு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இந்த பக்குவத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை கீழ இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வச்சிட்டு இதுல நல்லா ஆற விடணும் ஆற விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இது கூட நீங்க வந்து ஆலிவ் ஆயில் இல்லாட்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ரெண்டுல வந்து நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்க குளிக்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இது அப்படியே உங்க ஹேர் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற விட்டுட்டு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க ஹேரை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சி நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்ம இதுல சேர்த்துக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா நேச்சுரலான பொருட்கள் நம்ம முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே பயன்படக்கூடிய பொருட்கள் தான் நம்ம இன்னைக்கு சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பா ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு வாங்க நீங்க ஒரு வாரம் நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வரவே பாத்தீங்கன்னா உங்க முடி வளர்ச்சி உங்களையே தாண்டி அப்படியே கட்டுக்கடங்காம காடு மணி வளர வைக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்